நான் ஏன் பிறந்தேன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கவே இல்லை. இதே நான் ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை வேற ஏதோ படிச்சிருந்தேன்னா இன்னி வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டேன். என்ன யோசிக்க வச்சது இந்த சினிமா ஃபீல்டு தான். எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு திருப்பு முனைன்றது ஒன்று வரும், பிறந்தோம் ஸ்கூலு காலேஜ். பட் அந்த திருப்பு முனை இல்லை, அது வாழ்க்கையே திருப்பு முனையா மாறுறது தான் அந்த தருணம். எல்லாரோட வாழ்க்கையிலுமே தனக்குன்னு ஒரு கேள்வியை அவன் தான் ஏற்படுத்திக்கணும். அந்த கேள்விக்கான பதிலையும் அவன் தான் தேடணும். நீ எல்லாம் வாழ்க்கையில் என்னடா பண்ண போறன்னு இன்னொருத்த சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே என்ன பண்ண போறோம்னு யோசிச்சோம்னா ஏதாச்சும் பண்ணிடுவோம். அதுக்காண்டி தான் அந்த ஃபீல்டு சூஸ் பண்ணேன். இங்க வந்திருக்கேன். லாஸ்ட்ல ஒரே ஒரு டைலாக் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பு எப்போதெல்லாம் வருதோ அப்பதான் மதிக்கப்படுவோம். நானும் ஒரு நாள் மதிக்கப்படுவேன். எல்லாருக்கும் வணக்கம். நல்ல டைட்டில் கொடுத்துருந்தாங்க, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ட்டு. எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும். அதாவது ஒரு சில நேரத்தில் ஒரு சில பேர் நம்மளை ஏதோ சொல்லும் போதோ இல்லை நம்மளை பற்றி நம்மளோட ஆம்பிஷன் ஏதாவது ஒரு இதை பற்றி மற்றவங்க தப்பாக பேசும்போதோ அப்போ தோணும், நம்ம தான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்போ தோணும் நம்ம பிறந்தது வேஸ்ட்டா அப்படின்ட்டு. அது மாதிரி எனக்கு நடந்திருக்கு. ஏன்னா பிறந்ததுலேருந்தே எல்லாரும் எழுதுவாங்க ஐஎஸ் ஆகிறேன் கலெக்டர் ஆகிறேன்னு. ஆனால் நான் என்ன ஆகிறேன்னு நான் எழுதுனது வந்து 5வதுல தான் எழுதுனேன். ஸ்கூலில் டக்குன்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ உங்கள் ஆம்பிஷன் என்னன்னு கேட்கும்போது நான் அப்போ எழுதுனேன். எழுதுனதோட சரியாக இப்போ நான் எதுவுமே பண்ணலை. நிறையா நம்ம ஆக போகிறோம் சொல்லும் போதெல்லாம் நிறையா பேர் நம்மள்ட்ட அசிங்கப்படுத்தியே கேட்டுட்டு இருப்பாங்க. நிறைய அசிங்கம் வரும். ஆனால் அதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு சூடு சொன்னோம். அதை நினைக்காம ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போகிறேன் போனாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் யார் நம்மளை திட்டுறானா அதெல்லாம் நம்ம காரணம் இருக்கும். நம்மளை சும்மா விளையாட்டுக்கே சொன்னா கூட அந்த திட்டம் நம்ம தேடிட்டே இருக்கணும். அன்னைக்கு திட்டினி இல்லை நான் வச்சுக்கிறேன் அவனுக்கு மைண்ட்ல அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம எதுவும் நம்ம அச்சீவ் பண்ணும்போது அந்த நினைப்பு வந்துச்சுன்னா அந்த நினைப்பு நெருப்பா மாறும். எழுதும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அது மாதிரிதான் எனக்கும் மாறினுச்சு. என் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட் அவன் ஒன்னாதான் படிச்சோம். அவன் எப்படின்னா இங்க நல்லா க்ளோஸா பேசுவான், நீ தான பெஸ்ட் அதுமா. அந்தன்ன போனோடனே அவன் கிடைக்கிறாண்டா என்ன ஏதோ பணம் பண்றோமா லூசு போய அப்படிமா. ஆனா அவன் சொல்றது ஒரு 4 பேர் சுத்தி வந்து தான் என்கிட்ட கேட்கும். நான் அவன் யோசிச்சுட்டே இருப்பேன், இவன் இப்படி பேசுறானே என்னதான் பண்றது அப்படின்னு. அது நான் காலேஜ் விட்டு வந்ததுக்கு அப்புறமா அது அப்படி இதாயிட்டு ஒண்ணுமே பணம் பண்ணா சும்மா எழுதுவான்ட்டு. அதுதான் நான் எப்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் என்ன பண்ணும் போதோ அந்த ஒரு நினைப்பை மனித வளர்த்துக்கும். சரி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே இப்படி பேசுறானுங்களே அப்ப இவங்களுக்கு முன்னாடி நம்ம வளர்த்து காட்டணும். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு தோணும் நம்ம ஒண்ணுமே பெருசா ஒன்றும் எதுவும் பண்ணல, ஆனா பண்ணுவோம் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது இப்பயும் நடக்கும் நம்புறேன். ஆனா அவங்க சொன்ன டாபிக்குக்கும் நம்ம இப்ப இருக்கிற நிலைமையும் ஒண்ணுதான். நம்ம இன்ன வரைக்கும் நம்ம என்னவும் பண்ணல, நம்மளுக்குள்ள நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். கேட்டுகிட்டே இருந்தாலும் லைஃப்ல எதுவும் பண்ண முடியும். அவ்வளவு.